ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயில் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கல நம்ம ஊரில். ஓகே, ஏதாவது சாப்பிட்டு நம்ம வந்து எனர்ஜி இது பண்ணிக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து தோட்டம் வாங்கினோம் இல்லையா, அவங்களோட இடத்துக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வந்து இப்போ அந்த அண்ணா வந்து எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க, தோட்டத்துக்கு வாங்க, இளநியெல்லாம் இருக்குது, மாங்காய்லாம் இருக்குது, பறித்து தரோம், வாங்க வாங்கன்னாங்க. ஆனால் வெயில்னால நம்மளால் வந்து கொஞ்சம் தூரம் போக முடியல, அதனால் அப்படியே நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு டெய்லியும் போயிட்டு வந்துடுறோம். சரி, ஊருக்கு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி போயிட்டு வந்துடணும்னு நினச்சேன், அதே மாதிரி நான் வந்து போயிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக கிணறு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து போர் போட்டும் வந்து தண்ணி வரமாட்டது. போர்லேருந்து தண்ணி இப்போ எங்களோட தோட்டத்துலேயுமே அதே பிரச்சனை தான், தண்ணி வந்து அவ்வளோவா எடுத்து கொடுக்க மாட்டது போர். ஏன்னா பக்கத்தில் எல்லாருமே போர் போட்டிருக்கனால, இதுவே கிணறு வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஊற்று எப்போவுமே ஊறிக்கிட்டு இருக்கோம், அப்போ தண்ணி வந்து நல்லாயிருக்கும், விவசாயமும் நல்லா பண்ணலாம் அப்படின்றதுக்காக அண்ணா வந்து ஐடியா பண்ணி கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிணறு வெட்டுறது பார்த்திங்களா, வெடி வச்சு அந்த வீடியோலாம் நான் எடுக்கலை. கீழே வந்து இதை சுற்றிலும் வந்து பாறையை வந்து வெடி வச்சு வச்சு தான் அதை வந்து உடச்சி எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி மட்டும் செய்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க பையன், மருமக, அப்புறம் அண்ணன், அண்ணன் ஒய்ஃபு. ஸோ அந்த மாதிரி 6 பேர் அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் செஞ்சு கிணறு வந்து வெட்டிகிட்ருக்காங்க. 2 லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வெயிலுன்னு சொல்லி அந்த வெயிலுக்கு போகிறதுக்கே பயப்படுறோம், ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து அந்த இன்ஜினை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறுலேருந்து வர மண்ணை வந்து எடுத்து கொட்டிட்டு திரும்ப வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க, கீழே இறங்குது. அப்புறம் கீழே ஒருத்தவங்க வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க, மேலே எடுக்கிறாங்க. ஸோ இந்த அந்த சவுண்டை வச்சே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் கழித்து தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே தோட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. காலையில் நல்லாயிருக்கும் சீனரியா. மாடு இருந்தால் பால் மாடு தான் கட்டி போட்டோம், நல்லது வரலன்னா. டிராக்டர் உங்களோட தானே? ஒவ்வொரு யார் வருது? அங்கேருந்து இதில் வந்திருக்காங்களா? இங்கே தங்கியிருக்காங்க. மண் பானை மாதிரி இருக்குல்ல, மண் பானை மாதிரி இருக்கா? குடியா பார்ப்போம். காலையில்
இருந்து கருப்பா தான் தெரியுது, பரவாயில்லையா? வேகமா பைய உதணும், அப்படியே நுரையீரல வெளியே. மண்ணில இந்த பிள்ளாம் பேர் எடுவா, அடியோடு குடுங்கணும். குடிங்கிறீங்க தானே பிள்ளாம் பேர? பயிர் இன்னுமே குடுங்க மாட்டான். அது என்ன, அது முன்னாடியே குடுங்கிருக்கோம். இது வந்து நெல்லில் வந்துடும். அப்படியே குடுங்க மாட்டான். கிராமத்து வாழ்க்கையே ஒரு தனி சுகம்தாங்க. காசு இருக்கு, பணம் இருக்கு, அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த நிலையில தேடி போய் உட்காந்து ஒரு பீப்பி ஊதி அதுல இருக்கிற இளநீர் சாப்பிட்டு மாங்காவை கடிச்சு சாப்பிடுறது, அதுல உள்ள ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேங்காய் மாங்காய் இதெல்லாம் நான் கேட்குறேன், ஆனால் இதெல்லாம் விற்பீங்களா அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் வேணுங்கிறவங்க யாராவது வேணும்னா நம்ம சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பறித்து கொடுப்போம். மாங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, ரெண்டு மரம் இருக்குது. அந்த ரெண்டு மரத்துலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் இருக்குது. இதை எடுத்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லைம்மா அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், நம்ம சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பறித்து கொடுப்போம். அப்புறம் டெய்லியும் வறண்டிட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பறிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. நம்ம இந்த மாங்காவை பறிச்சுட்டு போய் நம்ம என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு, நமக்கு ஊர் போகிறனால. இல்லைண்ணா எனக்கு அவ்வளோ வேணாம், எனக்கு கொஞ்சம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா அவங்களோட மனசு பாருங்களேன், எவ்வளோ பெரிய மனசாக இருக்குது. இதுவே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும், இல்லை நம்ம வந்து சேல் பண்ணால் இதுலேருந்து ஒரு காசு வரும் அப்படின்னு நம்மளுடைய மைண்டு தோணுது. ஆனால் இந்த விவசாயி பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசு உள்ளவங்க அப்படின்னு நினச்சி அன்றைக்கி வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அவங்களோட சனையானே கையில பிடிச்சு பாவம் தம்பி அலையோடாதுங்களா, அங்க போற பதஸ்தத்துல இருக்கான் விளையாடுறதுக்கு.
கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இளநி வந்து வெட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாங்க. அதனால் தேங்காய் மட்டும் எங்களுக்கு வந்து பறித்து கொடுத்தாங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து செம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இந்த தோட்டத்துலேருந்து மாந்தோப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் காரில் வந்ததுனால அப்படியே போகலான்ட்டு கிளம்பிட்டோம். இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வழி தெரியாமல் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்காக. அப்போ ரிவர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய குழி இருந்தது. எனக்கு ஒரு செகண்டில் நான் விட்டேன் அப்படின்னா கார் அப்படியே பேக் சைடில் கவுந்திருக்கும். ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து மாந்தோப்புக்கு போயிட்டு மாங்காவை பறிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஜாலியாக இருக்குல்லங்க, என்னோட நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதோட தண்ணியோட சவுண்டு, மாங்காய் அடிக்கிற சவுண்டு எல்லாமே பாருங்கள். இப்போதான் வந்தீங்களா நீங்க? ஆமாமா, இறந்துட்டாங்க சொன்னாங்க. சரி சரி சரி, அதுக்காக இப்போ போறீங்களா? டே பாத்துடா தம்பி, இது மாங்காய் விற்கலாம் மாட்டீங்களானே? எங்க குடுப்பீங்கண்ணு? இதுல பறிக்கலாமே, இந்த பொரு தலைக்கு மேல இருக்கு. சூப்பர். முதல் சிவப்பு கலர். கீழே பாட்டு போங்க. காய் நல்லா விளைஞ்சிருச்சு, முன்னே குஞ்சு வந்து ஊறுகாய். மாங்காய் பச்சடி இந்த வயல் ஆறுதுனே. இது பறிக்க மாட்டாங்களா? மாங்காய் பறிப்பாங்க, அதான் எம்புட்டு பறிப்பாங்க, மாங்காய் பறிப்பாங்க. பார்த்து பார்த்துனே. இதெல்லாம் இருக்கேக்கா.
மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் தோட்டத்து பக்கத்தில் இந்த நெல் வயல் எல்லாமே வந்து பாருங்களேன், அப்படியே பச்சை கம்பளியை விரிச்சு போட்ட மாதிரி இருக்குல்ல. சன்செட் ஆகிற டைமு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அப்படியே கிளம்பி வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயில்கள் வந்து அப்படியே தோகையை அவ்வளோ பெரிய தோகையாக இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு நெல் வந்து குறிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களையும் கொஞ்சம் கேட்சப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே இருந்து வாழ்ந்துட்டதுனால இந்த மாதிரி சீனரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ மயிலை பார்த்துட்டு நான் வந்து டாட்டா பை பை சொல்ல நேரம் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.